வ அந்த சோதனைகளின் தகவல் வெளியே கசியக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகவே இப்போது திமுக தரப்பிலே பல வினோதமான வாதங்கள் வைக்கப்படுகின்றன அவர்கள் வந்து வருமான அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு திமிர் வந்து விட்டது ஆட்சி நம்மை ஒன்றும் செய்யாது என்று அது அதற்கு வந்து திமுக ஒரு வினோதமான விளக்கம் கொடுக்கறது ஏன் நீங்கள் முன்கூட்டியே தகவல் தரவில்லை என்ன வருமான உரித்துறை அவங்க வீட்டு மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்க வாரா காமன் சென்ஸோடு பேச வேண்டாம் அவர்கள் வருவது சோதனை நடத்துவதற்கு எப்படி இன்னொரு தகவல் சொல்லிட்டா வருவாங்க எந்த இடத்தை போகிறார்கள்னு டீமில் வர்ற எல்லாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவர்கள் எந்த இடத்தை நெருங்குகிறார்களோ நெருங்கிய பிறகு தான் உள்ளூர் போலீஸுக்கு தகவல் கொடுப்பார்கள் உங்கள் கட்சிக்காரங்க வந்துட்டாங்க ஏன் போலீஸ் வர்றதுக்கு டிலே ஆச்சு ஆக இதிலெல்லாம் உள்நோக்கம் இருக்குது இன்னும் ரைடில் உள்நோக்கம் இல்லை இவர்கள் செயலில் விமர்சனத்தில் தான் உள்நோக்கம் இருக்குது வருமான வரித்துறை தாமதமாக எடுத்திருக்கிற நடவடிக்கை அதில் என்ன வரப்போகுதுன்றதை இனிமேல் தான் பார்க்கணும் நாலு நாள் சோதனை நடந்திருக்கு எப்போவுமே ரைடு முடிஞ்சோடனே அது அதில் கைப்பற்றப்பட்ட பாட்ட ஆவணங்கள் அடிப்படையில் சில விசாரணைகள் நடக்கும் அதுக்கு பிறகு சில நேர்வுகளில் ப்ரெஸ் நோட் கொடுப்பாங்க சில நேர்வுகளில் ப்ரெஸ் நோட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்படி அடிக்கடி த ரெண்டு ரெண்டு மூணு முக்கியமான சோதனைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருப்பதால் இவை பற்றியெல்லாம் வருமான வரித்துறை விளக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக பொதுவெளியில் இருக்கிறது அதை வருமான வரித்துறை செய்ய வேண்டும் செய்யும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வருமான வரித்துறை சோதனைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி விசஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வந்து நிற்பாட்டுறாங்க இப்போ இல்லை அது தவறான குற்றச்சாட்டு அண்ணாமலை அது கூட வந்து சமூக வலைத்தளங்களில் அது சரி சில ஊடக சரி கேட்ட கேள்வி இல்லை அந்த விமர்சனங்களுக்கு அண்ணாமலையை பதிலளித்திருக்கிறார் அதாவது அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸுன்னு பல குற்றச்சாட்டுகளை வெளியிடுறாரு அதில் சொத்து மதிப்பெல்லாம் நிறைய இருக்குது அதில் செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்டு சொத்து மதிப்பை தான் போட்டிருக்காரு பல பேருடைய மதிப்பு மதிப்பை ஊழல் குற்றச்சாட்டுன்னு மூணு தான் வந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை பிஜிஆர் எனர்ஜி மின்சார வாரிய ஒப்பந்தம் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் அது தவிர அரசியல் ரீதியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படி வந்து ஒரு கருப்பு புண புழக்கம் இருந்தது ஆளுங்கட்சியுடைய புழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லும் சொல்கிற விஷயம் வந்தது அதன் பிறகு இப்போ தான் ஆர்எஸ் பாரதி தான் இதை சொல்கிறார் என்னென்னு செந்தில் பாலாஜி வந்து கட்சி ரொம்ப கொங்கு பகுதியில் கரூரில் கோயம்புத்தூர்லாம் வளர்த்துட்டார் அதனால் குறி வைக்கிறாருன்னு செந்தில் பாலாஜி அண்ணாமலை ரைடு வரும்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு பேட்டியில் ஏற்கனவே சொன்னார்ன்னு எனக்கு தெரிந்து அண்ணாமலை ரைடு வரும் என்று எங்கேயும் சொல்லவில்லை தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் ஆனால் எல்லாம் நடக்கும் எப்போது விசாரணை வரும் எப்போ இதுவாகும் அது பேருன ஐடியை பற்றி அவர் பேசவே இல்லை அவர் சொல்லுவது ஆதாரங்கள் வெளியிடும் வெளியிடுவதை பற்றியும் வழக்கை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை பற்றியும் தானே தவிர நான் ரைடு அனுப்ப போகிறேன் இல்லை ரைடு வரும்ன்றது அவர் ஐடி அவர் ஐடி கிடையாது அதனால் செந்தில் பாலாஜி சொல்கிறது வந்து அவர் கேட்டிருக்காரு அவர் ஐடி டேரக்டராக இவர் கேட்டிருக்காரு ஆர்எஸ் பாரதி